ஆளுநரின் சட்டப்பேரவை அவமதிப்பு செயல் தமிழ்நாடு அரசின் இறையாண்மையின் மீது நடத்தப்பட்ட கொடும் தாக்குதல் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். திராவிடம், திராவிடன், திராவிட நாடு, திராவிட ஆட்சி, திராவிட மாடல் உள்ளிட்ட வார்த்தைகளில் நாம் தமிழர் கட்சிக்கு துளியளவும் உடன்பாடு இல்லை என்றாலும், திராவிட கொள்கையோடு தமிழ் தேசியத்திற்கு எத்தனை முரண்கள் இருந்தாலும், 8 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓர் அரசு பரிந்துரைத்த வார்த்தைகளை ஆளுநர் தனது உரையில் படிக்க மறுத்ததை ஒருபோதும் ஏற்க முடியாது என்றும், இது முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசின் இறையாண்மையின் மீது நடத்தப்பட்ட கொடும் தாக்குதல் ஆகும் என்றும், மேலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் உரையாற்றி கொண்டிருக்கும் போதே அவை மரபுகளை மீறி பாதியிலேயே ஆளுநர் வெளியேறி பேரவையையும் அமைச்சர்களையும் உறுப்பினர்களையும் அவமதித்துள்ளார் என்றும், தமிழ்நாட்டு ஆளுநரின் இத்தகைய தரம் தாழ்ந்த போக்கினை நாம் தமிழர் கட்சி வன்மையாக கண்டிப்பதாகவும் தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழ் மண்ணிற்கும் மக்களுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லாத மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத நியமன பொறுப்பாளரான ஆளுநர் தமது மலிவான நடவடிக்கையால் தமிழ்நாடு அரசினையும் மக்களாட்சி முறைமை இணையும் மட்டும் அவமதிக்கவில்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் அவமதித்துள்ளார். உடனடியாக ஆளுநர் ஆர்என் ரவி அவர்கள் தமிழ்நாடு அரசிடம் தமிழ்நாட்டு மக்களிடமும் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்.